March 9 தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்படும் விக்டோரியா நோலன் உறுதி. சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்க மாட்டேன் சஜித் அதிரடி. இலங்கையுடனான உறவை மேலும் வலுப்படுத்த அமெரிக்கா எதிர்பார்ப்பு. மாகாண சபையை அதிகார பகிர்வு என்பது ரணிலின் அரசியல் வியூகம். 9 தேர்தல் நடக்கும் பிரச்சாரத்துக்கு தயாராகுங்கள் பஷீல் பணிப்பு. திரைசேரி கைவிரித்தால் தேர்தல் நடப்பது சந்தேகம். சீன கண்காணிப்பு வலனை சுட்டு வீழ்த்த அமெரிக்க அதிகாரிகள் திட்டம். ரஷ்யா ஆக்கிரமித்த பகுதிகளை மீட்க உக்ரைனுக்கு அதிநவீன ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளபடி March 9 கண்டிப்பாக நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் தெரிவித்ததாக நாட்டிற்கு விஜயம் செய்த அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் விக்டோரியா நோலன் தெரிவித்தார். தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் நாட்டின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் மற்றும் இன நெருக்கடி குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவரும் பங்கேற்றுள்ளார். அரசால் நடத்தப்படுகின்ற சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறிவித்துள்ளார். நாடு வங்குரோந்து அடைந்துள்ள நிலையில் சுதந்திர தின நிகழ்வுகளுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டது எனவும் சஜித் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அழகு பெருமவும் சுதந்திர தின நிகழ்வை புறக்கணிப்பதாக தீர்மானித்துள்ளார். இலங்கையின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்துடன் இணைந்ததாக இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் விஸ்தரிக்கவும் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். 75வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இலங்கை மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவை சந்தித்த அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான உப ராஜாங்க செயலாளர் விக்டோரியா நோலன்றினால் ஜனாதிபதியிடம் இந்த வாழ்த்து செய்தி கையளிக்கப்பட்டது. இருநாட்டு மக்களின் அமைதியான, வளமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்துக்காக அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் தொலைநோக்கையும் தொடர்ந்து பேணுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜோ பைடன் இந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 75வது தேசிய சுதந்திர தினத்திற்கு இணையாக அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளும் 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததாகவும் இந்த நீண்டகால உறவு பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் சுபீட்சத்தை மேம்படுத்த உதவும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். காலநிலை மாற்றத்துக்கு எதிராக போராடுவது, மனித கடத்தலை தடுப்பது மற்றும் பாதுகாப்பான, சுதந்திரமான மற்றும் திறந்த இந்து பசிபிக் பிராந்தியத்தை பேணுவது உள்ளிட்ட விடயங்களில் வரலாறு முழுவதும் உலகளாவிய பாரிய சவால்களை இரு நாடுகளும் எதிர்கொண்டதாக ஜோ பைடன் நினைவு கூர்ந்துள்ளார். ஜனநாயக நாடுகள் என்ற வகையில் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவு, ஒற்றுமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தின் ஊடாக மேலும் வலுவடைந்ததாக ஜோ பைடன் தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தூக்கில் தொங்குவதற்கு கயிறு இல்லாமல் அரசியல் ரீதியாக ஆதரவற்ற நிலையிலிருந்த விமல் வீரவன்சவிற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தூக்கில் தொங்குவதற்கு கயிற்றை வழங்கியுள்ளார் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா தெரிவித்துள்ளார். ஒருபோதும் நிறைவேற்ற முடியாத மாகாண சபை அதிகார பகிர்வு குறித்த தலைப்பை முன்வைக்க ஜனாதிபதி மேற்கொண்ட முயற்சியின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவிற்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாகாண சபை முறைமையை ஒருபோதும் முழுமையாக அமல்படுத்த மாட்டார் எனவும் அதற்கு பதிலாக சமூகத்தில் விவாதத்தை ஏற்படுத்த அரசியல் ரீதியாக தனது அதிகாரத்தை பலப்படுத்திக் கொள்ளும் வியூக அரசியல் நடைமுறையை கையாண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. தற்போதுள்ள மாகாண சபைக்கு பதிலாக புதிய அதிகார பகிர்வு வேலை திட்டம் தொடர்பில் தமது கட்சியின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். March 9 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும், அதனை எதிர்கொள்வதற்கு தயாராகுங்கள். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான பஷீல் ராஜபக்ஷ அனைத்து தொகுதி அமைப்பாளர்களுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளார் என்று ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார். மீண்டும் செலவுகளை 6% குறைத்து வெளியிடப்பட்டுள்ள புதிய சுற்றறிக்கையினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இடையூறு ஏற்படாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கான செலவை குறைப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். ஏதேனும் ஒரு வகையில் திரைசேரியிடமிருந்து கூறப்பட்டுள்ள நீதி கிடைக்காமல் போகும் பட்சத்தில் அது பிரச்சினையை ஏற்படுத்தும் என அவர் கூறினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு 10 பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த தொகையை
வழங்கி வரவு செலவு திட்டத்தினூடாக விடுவிப்பதற்கு சமீபத்தில் நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியது. 2023 ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மீண்டெடும் செலவுகளை 6% குறைத்தல், அரசாங்க செலவுகளை முகாமைத்துவம் செய்தல் தொடர்பில் நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை தேசிய கொள்கை அமைச்சரால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சீன கண்காணிப்பு பலூனை கண்காணித்து வரும் அமெரிக்கா அதன் இடிபாடுகள் விழும் அபாயம் இருப்பதாக கருதப்பட்டதால் அதை சுட்டுவீழ்த்த திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிலைமை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சீனா இன்னும் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. சீனாவிற்கு சொந்தமான கண்காணிப்பு பலூன் சமீபத்திய நாட்களில் முக்கியமான இடங்களில் பறப்பதை கண்டறியப்பட்டுள்ளது. இது சமீபத்தில் மேற்கு மாநிலமான மொண்டானினாவிற்கு மேலே காணப்பட்டது. கடந்த புதன்கிழமை மொண்டானாவில் உள்ள பிங்க்லிங் நகரின் மீது தோன்றுவதற்கு முன் இந்த பொருள் அலஸ்காவின் அலுடியன் தீவுகள் மற்றும் கனடா வழியாக பறந்து சென்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு மூத்த பாதுகாப்பு அதிகாரி பெயர் தெரியாத நிலையில் வெள்ளை மாளிகை அந்த பொருளை சுட்டு வீழ்த்துவதற்கு உத்தரவிட்டால் F-22 உள்ளிட்ட போர் விமானங்களை அரசாங்கம் தயார் செய்ததாக கூறினார். பாதுகாப்பு அமைச்சர் லாஜண்ட் ஆஸ்ட்ரின் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகளின் தலைவர் ஜெனரல் மார்க் மில்லி உள்ளிட்ட உயர்மட்ட ராணுவ தலைவர்கள் இந்த அச்சுறுத்தல் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். வணிக விமான நிறுவனங்கள் பயன்படுத்தப்படும் உயரத்தை விட பலூன் குறிப்பிடத்தக்க வகையில் இருந்ததால் பொதுமக்களின் விமான போக்குவரத்துக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. உக்ரைன் நாடு மீது தாக்குதல் நடத்திய ரஷ்யா அந்த நாட்டின் பல பகுதிகளை பிடித்துக் கொண்டது. ரஷ்யாவின் பிடியில் இருக்கும் பகுதிகளை உக்ரைன் மீட்க கடும் போர் புரிந்து வருகின்றது. பல மாதங்கள் ஆயின பின்னும் இன்னும் போர் முடிவுக்கு வரவில்லை. இந்த நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுத உதவிகளை செய்து வருகின்றது. இதற்கிடையே அமெரிக்க அரசுக்கு உக்ரைனுக்கு 2.17 பில்லியன் அளவுக்கு ஆயுத உதவி வழங்க உள்ளதாக தெரிவித்திருந்தது. இந்த உதவியின் போது தங்களுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கும் டாங்கிகள் மற்றும் ஏவுகணைகளை வழங்க வேண்டும் என உக்ரைன் கோரியிருந்தது. முதலில் அதனை வழங்க தயக்கம் காட்டிய அமெரிக்கா இப்போது அதிநவீன ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்க முன்வந்துள்ளது. ஏற்கனவே அறிவித்தபடி உக்ரைனுக்கு வழங்க உள்ள ஆயுதங்களில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள், டாங்கிகள் ஆகியவற்றை வழங்க முன்வந்துள்ளது. இதன் மூலம் இனி ரஷ்யா மீதான உக்ரைன் தாக்குதல் மேலும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.